يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجاره عليها ملائكه غلال شداد لا يعصون الله ما امرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم உங்களுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் துணையற்றவன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈர் உலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தை மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த நமது உயிரிழமினி ஹசரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏத்திகாஃபுடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி தோல்வியின் நிர்ணயம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கல்களிலே உள்ளடக்கி வைத்திருக்கிறார். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பத்திலும் எடுத்து நடந்து விளக்கில் இருந்து தவிர்ந்து நடந்து இமையிலும் மறுமையிலும் கண்ணியத்தை பெற்றுக் கொள்ளுமாறும், அவன் விளக்கியவற்றில் ஈடுபட்டு இந்த உலகத்திலும் கேவலம் அடைந்து நாளும் மறுமையில நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறார். நீங்க செயல்படுவதை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவதானிக்கின்றான். உங்களை ஒரு பிரதிநிதியாக இந்த உலகத்தில் அல்லாஹ் ஆக்கினான். வீணுக்காக படைக்கவும் இல்லை, சுதந்திரமாக விட்டுவிடவும் இல்லை. உங்களை ஒரு நாள் அவனுக்கு முன்னால் சேகரிப்பான். ஜாலிக யௌமுன் மஜ்மூஉன் லா ரைப ஃபீ, அது நிச்சயமாக ஒன்று திரட்டப்படக்கூடிய நாள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் நடந்த ஒவ்வொரு கட்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அமைப்புகளில் நீங்கள் செயல்பட்டீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எந்த முறையிலே நிறைவு கொடுத்தீர்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் நிச்சயம் கேட்கப் போகின்றான். நாம் படைக்கப்பட்டது ஒரு உயர்தரமான நோக்கத்தின் அடிப்படையில், அந்த நோக்கத்தை சிந்தனையிலே வைத்து செயல்படக்கூடியவர்கள் புத்திசாலிகள். யார் மறந்து விடுவார்களோ அவர்கள் நிச்சயமாக மௌத்துடைய சந்தர்ப்பத்திலேயே தோல்வியை அடைவார்கள். சிலர் தன்னுடைய அமால்களை வீணாக்கி கொண்டார்கள், அவர்கள் ஒரு காணலின் பக்கம் ஓடுகின்றார்கள். அல்லாஹ் வல்லதீன கஃபரு அமாலஹும் கஸராபின் பிக்கீஅத்தின் யஹ்சபுஹு லம்ஆனு மாஅ, அதனை சித்தரிக்கின்றான். அமல்களை வீணாக்கி கொண்டவர்களை பாருங்க, அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு முதல் உரிமை கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முதுகுக்கு பின்னால் போட்டார்கள், நிராகரித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய விதிமுறையில ஒன்று செய்யுமா இருக்க அதனை அவர்கள் நினைத்தவாறு செய்து முடித்தார்கள். இவர்கள் எல்லாமே தன்னுடைய ஆமால்களை வீணாக்கி கொண்டவர்கள். துனியாவுடைய வாழ்க்கையில தன்னுடைய சீரான வழியை நாசப்படுத்திக் கொண்டவர்கள், மாற்று வழிகளை சரியென்று நினைக்கின்றார்கள். இதனால் அல்லாஹ்வுடைய விடயங்களை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் ஒரு காணலை தேடி போகின்றார்கள். யஹ்சபுஹுல்லம் ஆனுமா, தாகித்தவன் அந்த காணல் நீரை தண்ணீர் என்று நினைக்கின்றான். இந்த நுவரில் இல்லைன்றா காணல் நீர் காண்றது ரொம்பவும் அரிது, ஏனெனில் குளிர் பகுதி தானே. என்றாலும் சில சூடான பகுதிகளுக்கு போனால் அங்கே காணல் தென்படும். இன்றைக்கு மனிதனும் அந்த காணலை தேடி போகக்கூடியவன் போல அல்லாஹ்வுடைய கட்டளையை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு குடும்ப வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டுமோ அந்த விதி பிரகாரம் அமைக்க தவறிவிட்டான். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அந்த நடைமுறை காண்பிக்கப்பட்டிருக்கும் பொழுது தான் நினைத்தவாறு வாழ்ந்துவிட்டு போகலாம். அந்த மிருகங்களும் வாழத்தான் செய்கின்றது. அவைகளும் தன்னுடைய பெண்ணுடன், தன்னுடைய பெண் மிருகத்துடன், ஆண் மிருகத்துடன் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றது, சாப்பிடுகிறது, குடிக்கிறது, இரவிலே தன்னுடைய வாசஸ்தலத்துக்கு ஒதுங்குகிறது, இறுதியிலே
அது மண்ணோடு மண்ணா போய்விடுகிறது. அதுக்கு கேள்வி கணக்கில்லை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நாங்களும் மண்ணோடு மண்ணா போவோம் என்று வெறுமனே ஒரு சிந்தனையை நாம் உருவாக்கி கொள்ளாமல், நிச்சயமாக அல்லாஹ் என்னை எழுப்பாட்டி கேள்வி கேட்பான். அதுக்கு பின்னால் தான் என்னுடைய விமோசனத்துக்குரிய பாதைகள் திறக்கப்படும் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தனையிலே வைத்து எங்களுடைய விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் அமைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவைகளெல்லாம் வெறுமனே ஒரு புத்தகத்துக்குரியது, அவைகளெல்லாம் வெறுமனே ஆரம்பத்தில் காலத்தவர்களுக்குரியது, நமக்கு தோதுவாக மாட்டாது, நமக்கு இவைகளெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாது என்று யாரெல்லாம் தான் விருப்ப பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க முயல்வர்களோ அவர்கள் காணலை தேடுகின்றார்கள், தாகித்து இருக்கிறார்கள். அங்கே போய் பார்த்தால் அந்த இடத்திலே கிடையாது, வெகு தூரத்தில் மீண்டும் தென்பட ஆரம்பித்துவிடும். மறுபடியும் ஓடுவார், அங்கேயும் இருக்க மாட்டாது, மீண்டும் தூரத்தில் தென்படும், மறுபடியும் ஓடுவார். இவ்வாறாக துனியாவுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான். அதில் நிம்மதி இருக்கும், இதில் நிம்மதி இருக்கும் என்றே மார்க்கத்தை விட்டுவிட்டு நீ நிம்மதியை தேடி எதிலெல்லாம் ஓடினாயோ அது உன்னை கைவிட்டுவிடும், இறுதியில உனக்கு மரணம் சம்பவித்து விடும். அந்த நேரம் அல்லாஹ் சுபஹான் வ தஆலா ஃபவஃபாஹு ஹிஸாபஹு குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அந்த உதாரணத்துக்கு பிடஹடியில் அல்லாஹ் அவனுடைய கேள்வி கணக்கையும் முடித்து விடுவான். உடனே அவனிடத்துல கேள்வி கணக்கு அல்லாஹ் கேட்பான். எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரும் பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பில் முதல் இடமாக நாம் ஒரு வாலிபனாக இருந்தோம். வாலிபத்துக்கு முன்னால 15 வயதுக்கு முன்னால உண்டான எதனை பற்றியும் அல்லாஹ் கேட்பது கிடையாது. எப்ப புத்தி விளப்பம் வருகின்றதோ அந்த ருஷ்த் என்ற வழிகாட்டல் அவனுக்கு கொடுக்கப்படுகின்றதோ, புத்தி சுவாதீனம் உள்ளவனாக ஆகிவிடுகிறானோ அந்த 15 வயது தொடுத்து அவனுடைய பாவங்களும் எழுதப்படும், அவனுக்குரிய நன்மைகளும் எழுதப்படும், அவனுடைய பொறுப்புகளும் சிரசின் மீது சுமத்தாட்டப்படும். பிறகு ஒரு வாலிபனாக இருந்து அவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பெற்றோர்கள் என்ற ஒரு குடும்பத்தில் கண்ணுக்கு முன்னால் விளங்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் மாபெரும் ஒரு நடைமுறையும் விதிமுறையும் இவனுக்கு ஏற்படுத்தப்படுகின்றது. என்றாலும் இதிலேயே மோசம் போனவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு மோசமான பாவனைகளுக்கு ஈடுபட்டு மோசமான பெண்களுடைய பின்னால் சென்று இரவு ராணிகளோடு தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி பல நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நமது வாலிபர்கள் எத்தனை பேர். வாலிபர்களை விட்டு விடுவோம், கபில் து நிக்காஹா என்று கரம் தழுவிய மனைவி வீட்டுக்குள்ள ஹலாலானவள் இருக்கும் பொழுது இரவு ராணிகளிடத்துல பெயிட்டு பல நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு வறுமையையும் சித்தமாக்கி கொண்டு மிடுமைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் கோபத்தை சம்பாதித்து விட்டு இந்த உலகத்தை விட்டும் செல்லக்கூடியவர்களும் நம்மிலே எத்தனை பேர். இதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. வாலிபம் அரும்பும் பொழுதே அங்கே ஹக்குல் கபீரி அலா இயாலிஹி க ஹக்கில் அபீஹி, ஒரு மூத்த சகோதரன் உடைய பொறுப்பு குடும்பத்துக்குள்ள தந்தையுடைய பொறுப்பை போல. தந்தை என்னென்ன விடயத்தில் குடும்பம் மிளிர வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ அதே ஆசை இவருடைய உள்ளத்திலேயும் இருக்க வேண்டும். தந்தை பிள்ளைகளை நேர்வழிப்படுத்துவதிலும் மார்க்க அறிவை அவர்களுக்கு கொடுப்பதிலும் எந்த அளவுக்கு சிந்தனை உள்ளவராக செயல்படுவாரோ அதே சிந்தனை குடும்பத்தில் மூத்த சகோதரனுக்கு வர வேண்டும் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதன் பின்னால அவனும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு இணைந்து விடுகின்றான், ஒரு பெண்ணை கரம் தழுவுகின்றான். இவன் அவளை கரம் தழுவுறது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நினைத்து கொள்ள வேண்டாம் இது ஒரு விளையாட்டு என்று, நினைத்து கொள்ள வேண்டாம் இது வெறுமனே உங்களுடைய ஒரு பிணியை நீக்குவதற்குண்டான சாதனம் என்று, நினைத்து கொள்ள வேண்டாம் அவள் ஒரு பலகீனமான படைப்பு தானே, எந்த முறையிலும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று. இஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி அமானத்தில்லாஹ்,
அவர்களுடைய மறைவிடங்களை உங்களுக்கு ஹலால் ஆக்கியது. அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கொண்டு நீங்கள் அவர்களை அக்கது செய்தது, அவர்களுடைய திருமண உடன்படிக்கை செய்தது அல்லாவுடன் அவளை தீனின் பிரகாரம் நல்ல முறையில் வாழ வைப்பேன். தீனுக்கு அவள் உடந்தையாக இல்லை என்றால், என்னுடைய மார்க்கத்தையும் அவள் வீணாக்குவாள் என்றால், கட்டம் கட்டமாக ஹஸரத் ரசூலுல்லாஹ் அதற்கு என்ன விதிமுறைகளை சொன்னார்களோ அதை வைத்து ஆவணை செய்வதற்கு முற்படுவேன். அந்த ஆவணையிலும் அவள் உள்வாங்கவில்லை என்றால், நான் நல்ல முறையில் அவளுக்கு மனர் விடுதலை கொடுத்து விடுவேன் என்று கூறித்தான் அங்கே பெண்ணை ஒளியுடைய கரத்திலே அவன் உடன்படிக்கை செய்து அவளை தனதாக ஆக்கிக் கொள்றான். என்றாலும் கூட எஹ்சானான முறையில் விடுறதும் இல்லை, மாரூஃபான முறையில் வாழ வைக்கிறதும் இல்லை. ஆனால் இவன் எதனை சொல்லி அவளை தனதாக ஆக்கிக் கொள்கிறான் என்கிறது உணர மறுக்கின்றான். இதனால் அந்த இடத்திலேயே விளப்பம் இல்லாதவன் வாழ்க்கை பூராவும் விளப்பம் இல்லாமலே கழித்து விடுகின்றான். இன்று குடும்ப வாழ்க்கை சேர்றதும் துனியாவுக்காக வேண்டி, பிரிறதும் துனியாவுக்காக வேண்டி. மாரூஃபான முறையில் நல்ல விதத்தில் குடும்ப வாழ்க்கையை அவன் அடையவும் இல்லை, வாழவும் இல்லை, அவர்களோட உறவு கொண்டாடவும் இல்லை. அதே போல பிரிவதாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் இடத்து அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா விதிமுறைகளை கூறியிருக்கின்றான். அந்த ரீதியிலே விலகுவதாக இருந்தாலும் அது இஹ்சான், நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று கூறப்பட்டு இருக்கும் பொழுதும் அந்த இடத்திலையும் பெண்ணையும் பெண்ணுடைய குடும்பத்தையும் உருக்கி எடுக்கக்கூடியவர்கள் நம்மிலே ஏராளமானவர்கள். அவளுக்கு அந்த ஜீவனோபாயத்தை கூட கொடுக்காமல் அவள் அந்த இத்தாவுடைய இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் செலவை கூட கொடுக்காத முறையில் மோசமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நம்மிலே எத்தனை பேர்? இதெல்லாம் எஹ்சானான முறையா? இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன கட்டளையின் முறையா? எனவே தான் இன்று வெறுமனே இவைகள் அனைத்தும் விளையாட்டாக போய்விட்டது. கிடைக்கக்கூடிய பிள்ளைகளும் இவனுக்கு ஒரு பொறுப்பில்லாததாக மாறிவிடுகிறது. இறுதியிலே அந்த பிள்ளைகள் சிறைவாசம் செய்யக்கூடிய அளவுக்கு பல விதமான மோசமான பாவனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு ஆகிவிடுகிறது. காரணம் என்ன? ஒரு குடும்பத்துக்கு இணைகின்றான், வெறுமனே இவனுடைய அந்த காம பிணியை மட்டும் தீர்த்து கொள்ளக்கூடிய நியத்துல. இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே அவனுக்குண்டான ஏற்பாடுகள் அனைத்திலையும் சீர்குலைவை ஏற்படுத்துகிறான். காரணம், இவனுக்கு மார்க்கத்தின் பக்கம் இணைய வேண்டும் என்ற சிந்தனை கிடையாது. அதனால் அவன் இணைந்ததும் துனியாவுக்கு, பிரிறதும் துனியாவுக்கு. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தார்கள். அழகான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. கணவன் வேலை வெட்டிகளை முடித்துவிட்டு இரவிலே இஷாவுடைய சந்தர்ப்பம் மஸ்ஜிதுக்கு வருகின்றார். இஷா தொழுகை தொழுது வீட்டுக்கு வருகிறார். களைப்போடு வந்து அமர்கிறார். தன்னுடைய படுக்கையிலே அமர்ந்திருந்தவர் மனைவி இடத்துல தண்ணீர் கேட்கிறார். அவள் ஒரு கோப்பை தண்ணீரை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது இவன் கையில் கண் அயர்ந்து தூங்கிவிட்டான். அவள் இரவெல்லாம் நின்றிருக்கிறாள் அந்த நீர் கோப்பையுடன். காலை தஹஜ்ஜுதுடைய அசான் மதீனாவிலே ஒலிக்கிறது. அந்த நேரம் தான் கண் விழிக்கிறார். அந்த மனைவி கண் பொத்தி போகின்றது. சருகணம் மாறி போய் களைப்புல நின்றிருக்கிறாள் தண்ணி கோப்பையுடன். அவர் உணர்கிறார், என்ன நடந்தது உனக்கு? நீங்கள் நீர் கேட்டீர்கள் இரவு, நான் எடுத்துக்கொண்டு வருகையில் தூங்கிவிட்டங்க, உங்களுடைய தூக்கத்தை கெடுக்க கூடாது என்று இரவெல்லாம் நின்றிருக்கிறேன். எந்த நேரம் கண் விழிப்பீர்களோ அந்த நேரம் இந்த தண்ணீரை உங்களுக்கு கொடுக்க, ஆனா தஹஜ்ஜுதுடைய நேரம் வரைக்கும் நீங்க கண் விழிக்கவே இல்லை. தண்ணீரை கையிலே எடுத்தார். அதனை அருந்துவதற்கு முன்னால மனைவியை அணைத்தார், பக்கத்தில் உட்கார வைத்தார். கவலை உள்ளத்துல மேலிடுது. கேட்கிறார், அருமை மனைவியே, நீ இந்த அளவுக்கு என்னுடைய கடமையில கண்ணும் கருத்துமாக இருக்கின்றாய், எதை கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன். மனைவி
உடனே நான் எதை கேட்டாலும் தருவாயா? ஆம் தருவேன், எனக்கு தலாக் வேண்டும் என்றாள். எனக்கு தலாக் வேண்டும். இன்றைக்கு சில கணவன்மார்கள் மனைவியிடத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்றா அவ என்ன கேட்பா? இப்போ ஒரு பவுன் எவ்வளவு போகுதோ தெரியலையா அப்படி கேட்பாள். ஆனா இந்த மனைவி எதை கேட்டால்? தலாக் கேட்டால். இவர் பிரமித்து போனார், என்ன கேட்கிறாய்? எந்த விதமான விளக்கமும் தேவையில்லை, எனக்கு தலாக் வேண்டும் என்றால். காரணம் இல்லாமல் தலாக் கேட்கிறாய். தலாக்குக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டுமே. அயுமம் ராத்தின் யாராவது ஒரு மனைவி சால தலாக்கா தன்னுடைய கணவனிடத்துல தலாக்கை கேட்கிறார் பிகைர் இல்லத்தின், எந்த ஒரு காரணமும் இல்லாம, அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவுடைய கோபத்தை பெற்றுக் கொள்வார் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்குது. எனவே இவள் காரணம் சொல்லுறாள் இல்ல, கணவன் ஒரு சஜஷனை முன்வைக்கிறார், வா போகலாம். நாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹ் இடத்துல, ரசூலுல்லாஹ் இடத்துல போற வழியில இந்த கணவனுடைய பாதம் ஒரு கல்லில பட்டு கால் காயமாகி ரத்தம் வர ஆரம்பிக்குது. மனைவி கலங்கி போறாள், காயத்தை தேற்றுகிறாள், அதற்குரிய ஆவணம் செய்கிறாள். கணவனை பார்த்து சொல்றார், என்னுடைய அருமை கணவரே, வாங்க வீட்டுக்கு போகலாம். என்ன சொல்லுறாய்? இதுவரைக்கும் தலாக் கேட்டாய், ரசூலுல்லாஹ்விடம் போகும் பாதையிலே இப்பொழுது நீ வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னாயே. இல்ல, நான் உங்களிடத்துல தலாக் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்களை திருமணம் முடித்த நாள் தொடுத்து உங்களுக்கு ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், ஒரு தடுமல் கூட வரல. ஒரு முனாஃபிக்கு தான் இப்படியான சின்ன நோய் கூட வராது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க ஒரு முனாஃபிக்கோ தெரியா? உங்களோட குடும்ப வாழ்க்கை நடத்துறது எனக்கு பிரியம் இல்ல. முனாஃபிக்கோட எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்துறது? இதனால தான் தலாக் கேட்டேன். ஆனால் இப்பொழுது தெளிவாகிவிட்டது, உங்களுக்கு ஒரு முசீபத் வந்துட்டது. பாதம் பட்டு கல்லு, அந்த ரத்தம் தன் கால் காலில் இருந்து வடியுது. நீங்க முனாஃபிக் இல்லைன்னு உணர்ந்து கொண்டேன். வாழ்ந்தது எதற்காக? ஈமானுக்காக வாழ்ந்தது எதற்காக? தீனுக்காக. அவன் நல்லவனாக இருக்க வேண்டும், அவன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவனாக இருக்க வேண்டும், முனாஃபிக்காக இருக்கக்கூடாது என்றெல்லாம் ஆசை வைத்தார்கள். அவர்கள் இணைந்தது தீனுக்காக, ஆஹிராவுக்காக. ஆனா இன்று இணைகிறதே துனியாவுக்காக. ஏதேனும் கொஞ்சம் சொன்ன நிபந்தனைகள் வித்தியாசமாகும் பொழுது மனைவியை அடித்து விரட்டுகின்றான். உன்னுடைய வாப்பா இடத்துல கேட்டுக்கொண்டு வா, வாக்குறுதி அளித்ததை எடுத்துக்கொண்டு வா, உன்னுடைய உமாவையும் வாப்பாவையும் உடனே வீட்டிலிருந்து வெளியேற செய்து விடு, எங்களுக்கு வீட்டை எழுத சொல்லு. இப்படியெல்லாம் எங்களுக்கு மத்தியில கயவர்கள், ஈமான் இல்லாதவர்கள், துனியாவுக்கென்றே ஒன்று சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை வைத்து எப்படி குடும்பத்தை சொர்க்கத்தின் பால் எடுத்து செல்ல முடியும்? சொன்னார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஹ்மத் செய்யப்பட்ட குடும்பமாக மாறிவிடுங்கள். அதற்கென்ன ஆவண செய்ய வேண்டும்? வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். தஹஜ்ஜுதுடைய நேரத்திலேயே கணவன் எழும்புகிறார், அங்கே தொழுகிறார், மனைவி களைப்புல தூங்கியிருக்கிறாள், அவளை எழுப்பாட்டும் பொழுது மறுக்கிறாள். இறுதியில கொஞ்சம் விரல்களை நினைத்து தண்ணீரை தெளித்து அவளையும் எழுப்பாட்டி தொழ வைக்கிறாள். ரஹிமல்லாஹு இம்ரான், இப்படியான கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே நேரம் ரஹிமல்லாஹு இம்ரான், ஒரு மனைவிக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அவள் கணவனுக்கு முதல் எழும்புகிறாள், தஹஜ்ஜுத் இரண்டு ரக்காத்துகளை தொழுகிறாள், களைப்போடு தூங்கியிருக்கும் கணவனையும் எழுப்பாற்றுகிறார், அவன் எழும்ப மறுக்கிறார், அவள் நீரை தொளித்து எழுப்பாற்றி அவனையும் தொலை வைக்கிறார் என்றால் அந்த கணனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இன்றைய திருமணம் முடிச்சு எத்தனை வருடம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளாவது இந்த ஹதீஸை நாங்கள் அமல் செய்திருப்போமா? ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய துவா இந்த கணனுக்கும் மனைவிக்கும் தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே கிடைக்கிறது. அதை எப்பயாவது நான் நீங்களும் பெற்றுக்கொண்டிருப்போமா? இப்படியெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தந்தையாக, ஒரு நல்ல தாயாக எங்களுக்கு இருக்க முடியுமா? பிள்ளைகள் படிக்கும் புத்தகம் உம்மாவும் வாப்பாவும், அல்வலது சிறு அபீஹி, வாப்பாவுடைய ரகசியம் தான் பிள்ளைகள் என்கிறதை மறந்துவிடக் கூடாது. இதனால தான் சிங்களத்தில் சொல்வார்கள், தாத்தா ஹிட்டகின மூத்ரா கரோத் புத்தா துவதுவ மூத்ரா கராய், வாப்பா நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சா மகன் ஓடி ஓடி கழிப்பான்,
வாப்பா வெளிநாட்டுல அந்நிய பெண்களோட சரசமாடினா மகன் உள்நாட்டுல நாடகமே நடித்து காட்டிடுவான். எனவே இன்றைக்கு எங்களிடத்துல ஒரு நல்ல வாழ்க்கை விதிமுறைகள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது கிடையாது. இதன் காரணமாக எங்களுடைய பெண் பிள்ளைகளும் மோசமாக போயிட்டார்கள். தந்தை என்பவர் அதிகமாக வெளியில் போய் வரக்கூடியவர், தாய் என்பவள் அவள் ஒரு கண்ணாடியை போல பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். அவளிடத்துல நல்ல விடயங்கள், ஆமால்கள், திலாவத்துகள், தஹஜ்ஜுதுடைய நேரத்துல அது தொழுதாலும் சரி தொழாத காலமாக இருந்தாலும் சரி எழுந்து அந்த நேரத்தில் கிப்லாவை முன்னோக்கி திக்ரு சலவாத்துகள்ல ஈடுபடக்கூடிய தன்மைகள் இருந்தால்தான் பிள்ளைகளிடத்திலையும் அது வரும். அவள் கணவனுக்கு பிரியமானவளாக தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவளாக ஆகிவிட வேண்டும். கணவன் மாறும் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஆக வேண்டும். ரோட்ல போகக்கூடிய சினிமாவில் வரக்கூடிய எல்லா விதமான பெண்களையும் தரிசனம் செய்து விட்டு இவன் தன்னுடைய மனைவி மட்டும் பத்திரித்தனமாக இருக்க வேண்டும் என்று கனவு காண்கிறான். இது ஒரு நாளும் நடக்க மாட்டாது. அதிகமாக பிள்ளைகள் தாயுடன் தான் இருக்கிறது. தந்தை அவர் சில சந்தர்ப்பங்கள்ல மாலையில் வருவார் அல்லது வெளிநாடுகள்ல இருப்பார், வெறுமனே ஸ்கிரீன்ல வந்துட்டு மறைஞ்சு போயிட்டுருவாரு. ஆனா உம்மாவைத்தான் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் தந்தை என்ற வகையில ஒரு பெரிய கடமைப்பாடு இருக்கிறது என்கிறதனையும் மறந்துவிடக் கூடாது. அதிகமான பிள்ளைகள் தாயின் முயற்சியிலா, அதிகமான பிள்ளைகள் தந்தையின் முயற்சியால நல்லவர்கள் ஆனவர்களாக இருக்கின்றார்கள். அதே தாய் தந்தையர்கள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு நரகத்துக்கு பாதை அமைத்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் தாய்மார்களுடைய பல உதாரணங்களை குர்ஆனிலும் கூறியிருக்கின்றான். பிறகு வந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் தான், பின்னால வந்த தபீன்களுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான படிப்பினைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் பஸ்ராவை சேர்ந்தவர்கள். அதனால ஹசனுல் பஸ்ரி என்று கூறப்பட்டாலும் கூட இவர்கள் பிறந்தது மதீனாவில். ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 21 ஆண்டு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தின் இறுதி பகுதியில் பிறக்கிறார்கள் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹசரத் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்களுடைய கையினால் பிடித்து கொண்டு ஜும்மாவுக்கு ஹுத்பாவுக்கு செல்வார்கள். சிறு வயதிலேயே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முஹாசரா செய்யப்பட்டிருந்த நேரம், அதாவது அவர்களை கொல்வதற்கு முற்றுகையிட்டார்கள் அந்த சந்தர்ப்பம், அவர்களுக்கு 14 வயது. இந்த ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாய் ஒரு அடிமை பெண், தாய் ஒரு அடிமை பெண். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய புனிதமான மனைவி, நம்முடைய உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல பணிவிடை செய்து வருவார்கள். ஹிதுமத்துக்காக வேண்டி இந்த ஹசனையும் எழுத்துக்கொண்டு செல்வார்கள். சில சந்தர்ப்பங்களில் ஹசரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹசன் உடைய தாய் ஹைராவை கொஞ்சம் தூரமாக வேலை நிமித்தம் அனுப்பிவிடுவார்கள். ஹசனை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல தான் வைத்துவிட்டு போவார்கள். பசியில் அழுவார் ஹசரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹசனுக்கு பால் கொடுப்பார்கள். அந்த புனிதமான ரசூல்லாவுடைய மனைவி, அல்லாஹ் ரசூல்லாவுக்கு மனைவிமார்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆகும் சிறந்தவர்களை தான் தேர்ந்தெடுப்பான். ஹசரத் ரசூல்லா போன்ற நல்லவர் உலகத்தில் கிடையாது. அல் ஹபீசாத்துல் ஹபீசின் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வத்தய்யிபாத்துல் தய்யிபீன் என்றெல்லாம் கூறியிருக்கிறான். நீங்க கெட்டவனாக இருந்தால் உங்களுக்கு கெட்ட மனைவி வாய்ப்பால், நல்லவனாக இருந்தால் நல்ல மனைவி வாய்ப்பால். அதே போன்று தான் பெண்களுக்கும். ஆனாலும் சிலருக்கு ஒன்று ரெண்டு விதிவிலக்காக அமையும், அது அவர்களை சோதிப்பதற்காக. என்றாலும் அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் அவர்களை கலட்டி அவர்களுக்கு ஒரு சுபீட்சமான வாழ்க்கையை கொடுப்பான். அதற்கெல்லாம் ஏராளமான ஆதாரங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. இந்த ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மார்பிலே பல தடவை பால் அருந்தினார்கள். அவர்களுடைய அறிவும் ஒழுக்கமும் எந்த அளவுக்கு ஆனது, அவர்கள் ஒரு பெரிய இமாமாக மாறினார்கள். ஃபிக்ஹுடைய, தஃப்சீருடைய மற்றும் அரபி உடைய பல பாஷைகளின் விற்பன்னராக அவர் மாறினார். மற்றும் அல்ல, எல்லா மக்களும் அவர்களிடத்திலே சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். பெரும் ஒரு மேதையாக திகழ்ந்தார்கள். ஹசரத் அனஸ் இப்னு மாலிக்
ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தாலா அன்ஹா 11 வயதிலேயே கொண்டு வந்து ரசூல்லாவுக்கு ஹிதுமத்துக்காக என்று கொடுக்கிறார். யா ரசூல்லா, உங்களுடைய தீனுக்கு தாரத்துக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை, என்னுடைய மகன் ஹசன் இருக்கிறார், அபு சலமா அவரும் மரணித்து விட்டார். அவர்களுடைய சம்பவங்கள் எல்லாம் ஹதீஸிலே கண்கள் வடிக்கு கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு எழுதப்பட்டிருக்கின்றது. அவர்கள் மார்க்கத்துக்காக வேண்டி செய்த தியாகங்கள் பல பகுதிகளாக எழுதப்பட்டிருக்கின்றது. இவைகள்லாம் புத்தகங்களுக்கு என்று ஆகிவிட்டது. ஆனாலும் வாழ்க்கையில வர வேண்டும் அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொண்டு வந்து கொடுக்கிறார். அவர் சொல்கிறார், நான் தொடர்ந்து என்னுடைய 22 வயது வரைக்கும் 11 வருடம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிபுரிந்து கொண்டிருந்தேன். என்னிடத்தில் இருந்து எந்த தவறு நடந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கண்டித்ததும் கிடையாது. இப்படி செய்ய இருந்ததே ஏன் இப்படி செய்தாய் என்றெல்லாம் கேட்டதும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற பண்பில் மிகைத்தவரை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்று எங்களுடைய பிள்ளைகளை அணுகும் முறை என்ன, அவர்களுக்கு கதைக்கும் முறை என்ன, அவர்களை அழைக்கும் விதம் என்ன, இதனால் அவன் தந்தை என்ற அந்த கண்ணியத்தையாவது வைக்கிறானா என்று பார்த்தால், தந்தை வீட்டுக்கு வருவதாக இருந்தா அவனுக்கு அன்று அமாவாசை, அவனுக்கு வேதனை தாங்க முடியாது. ஏன், ஒரு ஷைத்தானை காண்பதனை போல அவன் தந்தையை காண்கிறான். அப்படி என்றால் நாங்கள் இன்றைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள எதனை செய்து விட்டிருக்கிறோம் என்கிறதுல சிந்தனை செய்து பாருங்கள். நான் கூற வந்தது, இந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹுடைய இருந்து 11 வருடங்களாக தொடர்ந்து அவர்கள் ஹிதுமத்தும் செய்தார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின்னால அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத்து செய்தார்கள். அவர்களிடத்துல மக்கள் வந்து மார்க்க தீர்ப்புகளை கேட்பார்கள், மஸ்அலாக்களை கேட்பார்கள். அந்த நேரம் சொல்லுவார்கள், சையதுனா ஹசன், எங்களுடைய தலைவர் ஹசனிடத்துல கேளுங்க, இது என்ன ஆச்சரியம், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி, நபி அவருடைய தோழமை பெற்றவர், உங்களிடத்துல கேட்கும் பொழுது நீங்க வெறுமனே ஒரு தாபிஈ ஹசனிடத்துல கேட்க சொல்றீங்களே. நாங்கள் சில விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து படித்தோம், மறந்துவிட்டோம், ஆனால் ஹசன் மறக்கவில்லை என்றார்கள். இது இதன் காரணமாக அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சூழல். இன்று நாங்கள் மார்க்கத்துடைய சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோமா, ஒரு நல்ல மனைவியை தேர்ந்தெடுத்திருக்கிறோமா, ரோட்டில் கண்டவள், பாடசாலையில் சந்தித்தவள், யூனிவர்சிட்டியில் தோழமை கொண்டவளை கரம் பிடித்தோம், அல்லது ஒரு அந்நிய பெண்ணை கரம் பிடித்தோம், இதனால் என்ன நடந்தது, குடும்பத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமானவர்களாக அவர்களை ஆக்குவதற்கு மறந்துவிட்டோம். கொல் இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லிஹிம் யௌமல் கியாமா. சொல்லுங்க நபியே, துனியாவில் பல வியாபாரங்கள் செஞ்சு நஷ்டம் போயிட்டாங்க, வீடு கட்டி நஷ்டம் போயிட்டாங்க, பல பிளான்களை திட்டங்களை தீட்டி கை கூடாமல் நஷ்டம் போயிட்டாங்க, இதெல்லாம் நஷ்டம் இல்லை, உண்மையான தோல்வியும் நஷ்டமும். அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லிஹிம் யௌமல் கியாமா, கியாமத்து நாளன்று தன்னுடைய குடும்பத்தோட நரகத்துக்கு செல்வது தான் மாபெரும் நஷ்டம் என்று சொன்னார்கள். அதனால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதனால் தாய் ஒரு பெரும் பங்கை வகுக்க வேண்டும், தந்தை ஒரு முக்கியமான கவனிப்பை செலுத்த வேண்டும். அத்துடனே மனைவிமார்கள் எனும் பொழுது அவர்களுடன் பரிவோடு பண்போடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு பலகீனமான படைப்பு, அவர்களை நான் எந்த திசைக்கு திருப்புவோமோ அந்த திசைக்கு அவர்கள் திரும்பிடுவார்கள். இனிஸ்தம் தாத்தும் இஸ்தம் தாத்தும் ஃபபிஹா இவஜ் இஸ்தௌசௌ பின் நிசா ஃபைன்னஹுன்ன ஹுலிக்ன பில் இலஇன். அந்த பெண்களுக்கு, உங்களுடைய மனைவிமார்களுக்கு நல்ல விடயங்களை உங்களுடைய பெண் மக்களுக்கு, மகள்மார்களுக்கு சொல்லிக் கொண்டே இருங்கள். மார்க்கத்துடைய பிரஸ்தாபங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருங்கள். வத்குர்ன ஃபீ புயூதிக்குன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, மேலும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் நபியுடைய ஹதீஸை உங்களுடைய வீட்டுக்குள்ள நிதமும் அவர்களுடைய காதுகளில் உச்சரிக்க செய்யுங்க என்றெல்லாம் குர்ஆன் ஆயத்துகள் ஆயத்துகளாகி
எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இதற்கு நாங்கள் களம் அமைத்தோமா? இதற்கு எப்பயாவது ஒரு சிந்தனை செய்தோமா? இந்த கவலை எங்களுக்கு வந்ததுண்டா? அல்லது வந்தாலும் அதனை நிறைவேற்றோமா? அதற்கு வீட்டில் உள்ளவர்கள் ஈடு கொடுக்கிறார்களா? எங்களுடைய பெண் மக்களின் நிலைமை என்ன? பிள்ளை சில சந்தர்ப்பங்கள்ல தகஜு தொழுது கொண்டிருக்கும் என்றாலும் ஒரு அந்நியனோட ஓடி போயிருக்கும். ஒரு அந்நியனுடைய தொடர்பு எந்த அளவுக்கு விளைவை ஏற்படுத்தும்? அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாற்றம் என்றதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோமா? வெறுமனே துனியாவில் வாழ்ந்து விட்டுட்டு போறதுக்கு நாம் நினைக்க கூடாது. இதனால் மனைவிமார்களோடையும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்கள்ல அவர்களுடன் உரையாடும் முறையே தெரியாது. இதனால் அவள் உரையாடுவதற்கு வேற ஆளை தேடிக்கொண்டிருப்பாள். அல்லது அவள் ஸ்மார்ட் போன்ல இரவுல 12 மணி 1 மணி 2 மணி வரை காட்டிலும் இருப்பாள். இவன் அவளுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பான். ஆனாலும் அவளுக்கு இவனுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அதற்கு காரணமே இவன் தான். ஏன் அவளுக்கு நேரம் கொடுத்தது கிடையாது? இதனால் இவளிடத்தால் பெற்றுக்கொள்ள முடியாதது இவன் விபச்சாரிகளிடத்திலிருந்து அடைய விரும்புகிறான். அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாதது வெறுமனே காலத்தை இந்த ஹராமான காட்சிகள் சரி கழித்து விடுவோம் என்று அவள் அந்த போனோட தனித்து விடுகின்றாள். 5 பேர் இருந்தால் குடும்பத்தில் 5 பேரிடத்திலும் ஸ்மார்ட் போன், 5 பேரும் வீட்டில் அமைதி நிலவுது. ஆனாலும் இபாதத்தை கொண்டு அல்ல, திலாவத்தை கொண்டு அல்ல, மாறாக ஸ்மார்ட் போன்ல ஒவ்வொருவரும் தனித்து இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை குடும்பத்தோடு நரகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும். இதனால தான் ரசூலா சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னான், கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள்கள் இந்த மனிதர்களும் கற்களும் சிலைகளும். அங்க மலாய்க்கமார்கள் இருப்பார்கள் நரகத்துக்கு என்று சாட்டப்பட்டவர்கள், கடினமானவர்கள். அலைஹா கிலாலும் ஷிதாதுன், மலாய்க்கத்துன் கிலாலும் ஷிதாதுன், லா யஸ்உன் அல்லாஹுமா அமரஹும் வயஃபலூனுமா யுமரூன். அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா எந்த கட்டளைகளை அந்த மலாய்க்கமார்களுக்கு விதிக்கின்றாரோ அதனையே அவர்கள் செய்வார்கள். உங்களுக்கு வேதனை கொடுப்பதில் அவர்கள் சளைக்க மாட்டார்கள். அப்படியான ஒரு நம்பிக்கையின் பேர செயல்படணும். இன்று இந்த ஆயத்துகளை கூறினாலும் கூட உள்ளத்தில் சலனம் ஏற்படுவது கிடையாது. இன்று ஒரு உண்மையை உரைத்தாலும் கூட அது உள்ளத்தில் இறங்குவது கிடையாது. அந்த அளவுக்கு ஈமான் பட்டு போயிட்டது. ஈமானுக்காக என்ன உழைப்பை செய்திருக்கிறோம் நானும் நீங்களும்? வீட்டுக்குள்ள அந்த விதிமுறையை கொண்டு வருவதற்கு என்ன திட்டமிட்டிருக்கின்றோம்? சிந்தனை செய்து பாருங்கள். சொன்னார்கள், நல்ல முறையில் மனைவிமார்களோடு நடந்து கொள்ளுங்க, உங்களுடைய பெண் மக்களோடு நடந்து கொள்ளுங்க, உங்களுடைய ஆண் மக்களுடன் நடந்து கொள்ளுங்க. அவர்கள் வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரே தடவில நிமிர்த்த போயிடாதீங்க, அப்படியே உடைந்து போயிடும், தலாக்கில் போயிடுவீங்க. இனி ஸ்தம் தாத்தும் ஸ்தம் தாத்தும் ஃபபிஹா இவஜ், அந்த வளைவு இருக்கும் பொழுதே அதில் இருந்து பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதனால் நல்லொரு தாயாக நல்லொரு தந்தையாக திகழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஹசரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வளவு பெரிய மேதையாக ஆனார்கள். அவங்களுடைய தாய் ஒரு அழகு சௌந்தர்யம் படைத்த ஒரு பெண்மணி. இமாம் ஷாஃபி பலஸ்தீன்ல கஸாவுல பிறந்தார்கள். ஆனாலும் இமாம் மாலிக்கிடத்துல இல்மை கற்றுக்கொள்றதுக்கு அனுப்ப வேண்டும் என்று அயராது அந்த விதவை பெண் கணவனையும் சிறிய வலையிலே இழந்து மறுமணமும் செய்து கொள்ளாம அந்த பிள்ளையை ஆளாக்கிறார். அவர் இல்முக்காக பல தூரம் நடந்தார் போனார். இறுதியில் அவர் ஒரு மாபெரும் மேதையாக மாறினார். மட்டுமல்ல, இன்று கூட பல நாடுகளில் அவர்களுடைய கருத்துக்களை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஆசிரியராக நின்று கொடுக்கின்றார்கள். கோடிக்கணக்கான மக்கள் அவர்களுடைய கருத்துக்களை மதுகமாக பின்பற்றக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மதரசாவிலையும் அவர்கள் திரட்டிய புத்தகம் கிதாப் இல்லை என்று இல்லாத அளவுக்கு ஆக்கி வைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. அவர்கள் ஃபிக்ஹுல மார்க்க தீர்ப்புல ஒரு கிதாப் எழுதினார்கள். அந்த கிதாபுக்கு பேர் வைப்பதற்கு யோசித்தார்கள். அவர்களுடைய உள்ளம் தன்னுடைய தாயை மறுக்க மறந்தது மறுத்தது. அதனால் அந்த கிதாபுக்கு பேர் வைத்தார்கள் அல் உம்மா என்று பேர் வைத்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் இந்த கிதாபுக்கு உம்மா என்று பேர் வைத்தது நான் இந்த நிலைமைக்கு ஆவதற்கு என் உம்மை தான் காரணம்.
இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் ஹதீஸ்களை மேதை. அவனுடைய தாய், மகனே நான் உனக்கு நூல் நுற்று சம்பாதித்து உன்னை படிக்க வைக்கிறேன், தீனுடைய இல்மை தேட வைக்கிறேன், நீ இதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்வார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறவி குருடுடையவர்கள். அவர்களுக்கு வயது நாட்கள் கழிந்து கொண்டு போகிறது. ஒரு நாள் தாய் முஸ்தஜாபு துஆ துஆ கேட்கிறாள், யா அல்லாஹ் என்னுடைய மகன் இஸ்மாயிலுக்கு பார்வையை கொடு. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வருகின்றார்கள், தாயே உன்னுடைய மகனுக்கு பார்வை கிடைக்கும் என்றார்கள். அவர்கள் பிறந்தது ஒரு மஜூசி பரம்பரையில. பர்திஸ்பா என்பது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அப்பாமார்கள் ஒருவருடைய பேர். அவர் ஒரு நெருப்பு வணங்கி மஜூசியாக இருந்தார். புகாராவில் ரஷ்யாவில் தோன்றினார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. குரானுக்கு பின்னால ஆத்தன்டிக் புக் ஆகும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரபூர்வமான புத்தகம் என்று மாறக்கூடிய அளவுக்கு அதனை படைத்தார் என்றால் அந்த தாயினுடைய பக்குவமும் அவளுடைய முயற்சியும் தான். எனவே கரிபான சகோதரர்களே, நாங்கள் வீணாக விளையாட்டாக எங்களுக்கு தந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த விடயங்களில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து எங்களுடைய குடும்பத்தை சோனத்தின் பால் எடுத்து செல்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. நம்முடைய வாலிப சமுதாயம் ஆண்கள் பெண்களை யா அல்லாஹ் நேரான பாதையில் நடாத்தி செல்வாயாக. அவர்களுடைய நெஞ்சங்களை மார்க்கத்தின் பக்கம் விரிவாக்குவாயாக. மார்க்க அறிவை தேடும் விடயத்திலே அவர்களுக்கு ஆசையும் ஆர்வத்தையும் பிறக்க செய்வாயாக. நல்லொரு குடும்ப தலைவனாக தலைவிகளாக வாழ்ந்து எங்களுடைய குடும்பத்துடன் நாள மறுமையிலே சோனத்திலே குடியிருப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. எங்களுடைய துஆக்களை உன்னுடைய தனிப்பிறப்பத்தை கொண்டு கபூல் செய்வாயாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.